லண்டனில் மிகவும் மோசமாக செயற்பட்ட இலங்கை இளைஞன் நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. பிரித்தானியாவில் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரை கொலை செய்த குற்றச்சாட்டில் இலங்கையினை பூர்வீகமாக கொண்ட பிரித்தானிய நபர் ஒருவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இலங்கையினை பூர்வீகமாக கொண்ட லூயிஸ் டி சோய்சா என்ற 26 வயதான இளைஞனுக்கே இவ்வாறு தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. லூயிஸ் டி சோய்சாவின் தந்தை இலங்கையர் என்று தெரிய வந்துள்ளது. 2020 ஆண்டு செப்டம்பரில் தெற்கு லண்டன் போலீஸ் நிலையத்துக்குள் 54 வயதான பெருநகர போலீஸ் அதிகாரியான மேட் ரட்னாவை கொலை செய்ததாக அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. 2012 ஆண்டுக்கு பிறகு பிரித்தானிய போலீஸ் அதிகாரி ஒருவர் மீது நடாத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு சம்பவம் இதுவே முதல் முறையாகும். இந்த நிலையில் இந்த குற்றச்சாட்டு தொடர்பில் இன்றைய தினம் மத்திய இங்கிலாந்தில் உள்ள நார்தம்ப்டன் கிரவுன் நீதிமன்ற நீதிபதி ஜெரமி ஜான்சன் லூயிஸ் டி சோய்சாவுக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளார். அண்மைய காலங்களில் இங்கிலாந்து மற்றும் வேல்ஸில் 66 கைதிகள் மட்டுமே முழு ஆயுட்கால உத்தரவுகளை பெற்றுள்ளனர். அவை மிக கடுமையான கொலை குற்றங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளன. 2020 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதலில் லூயிஸ் டி சோய்சாவை வீதியில் தடுத்து வைத்த பெருநகர போலீஸ் அதிகாரிகள் வெடிமருந்துகளையும் கஞ்சாவையும் கண்டெடுத்தனர். ஆனால் அவரது கைக்கு கீழே இருந்த 6 தோட்டாக்கள் ஏற்றப்பட்ட துப்பாக்கியினை கண்டுபிடிக்க தவறியுள்ளனர். இந்த நிலையில் அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் வைக்கப்பட்டார். இதன்போதே இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளதாகவும் போலீஸ் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.